அனைவருக்கும் இனிய வணக்கம். என்ன தம்பி, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆகட்டும். நாட்டில் நாச வேலைக்கு சதித்திட்டம். மராட்டியம் கர்நாடகா மாநிலங்களில் என்ஐஏ அதிரடி சோதனை. பயங்கரவாதிகளுடன் தொடர்புடைய 15 பேர் கைது. ரேஷன் கடைகள் மூலமாக ரொக்கமாக வழங்க ஏற்பாடு. மிக்ஜம் புயல் மழையால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு வெள்ள நிவாரணமாக தலா 6000 உதவி. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. ஈரோட்டில் பரிதாபம். 8ஆம் வகுப்பு மாணவி மின்சாரம் தாக்கி பலி. பர்கூர் மலைப்பகுதியில் பலத்த மழை. வரட்டுப்பள்ளம் அணை நிரம்பியது. குண்டேரிப்பள்ளம் அணை நீர்மட்டம் 2 அடி உயர்வு. மிக்ஜம் புயல் மழை பாதிப்புகளை மதிப்பீடு செய்ய தமிழகத்திற்கு மத்திய குழு நாளை வருகை. மத்திய உள்துறை அமைச்சகம் தகவல். சென்னை விமான நிலையத்தில் 7.5 கிலோ தங்கக்கட்டிகள் பறிமுதல். ஆங்கிலேயர்கள் கூட 6 முறை கணக்கெடுத்தார்கள். சாதிவாரி கணக்கெடுப்பு விஷயத்தில் திமுக அரசு தூங்குவது போல் நடிக்கிறது. அன்புமணி ராமதாஸ் பேச்சு. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் எலிகள் அட்டகாசம். வாஷிங் மிஷின் மின் மோட்டார்களை காலி செய்தது. இனிவரும் காலங்களில் மழை பாதிப்புகள் ஏற்படாமல் இருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். பண்ணாரி சோதனைச்சாவடி அருகே ரோட்டை கடந்து சென்ற புலி. வாகன ஓட்டிகள் அதிர்ச்சி. ஈரோடு மாவட்டத்தில் 12 இடங்களில் சிறப்பு மருத்துவ முகாம். கோபி அருகே ஒர்க் ஷாப்பில் நிறுத்தப்பட்டிருந்த கார் தீப்பிடித்திருந்ததால் பரபரப்பு. கிண்டி கவர்னர் மாளிகை முன்பு பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட இடத்தை என்ஐஏ அதிகாரிகள் ஆய்வு. தனுஷ்கோடிக்கு கடத்த படகில் கொண்டு வந்தனர். கடலில் மிதந்த பார்சலில் 4 கிலோ தங்கம். அதிமுக நிவாரண உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் பரிதாபம். கூட்ட நெரிசலில் சிக்கி சிறுமி பலி. உறவினர்கள் போராட்டத்தால் பரபரப்பு. இஸ்ரேல் ஹமாஸ் போரை நிறுத்தக்கோரி ஐநா பாதுகாப்பு சபையில் தீர்மானம். விட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி அமெரிக்கா நிராகரித்தது. காயத்துக்கு சிகிச்சை அளிக்கப்பட்ட பிறகு யானை வனப்பகுதியில் விடப்பட்டது. பவானியில் வீட்டின் பூட்டையை உடைத்து 20 பவுன் நகை திருட்டு. மர்ம நபர்களுக்கு போலீஸ் உலைவீச்சு. புதிய முதல் மந்திரியை தேர்வு செய்ய சத்தீஸ்கரில் இன்று பாஜக எம்எல்ஏக்கள் கூட்டம். மத்திய பிரதேசத்தில் நாளை நடக்கிறது. ராஜஸ்தான் மிசோரம் தேர்தல் முடிவு தொடர்பாக காங்கிரஸ் ஆய்வு. வயநாடு அருகே பயங்கரம். வாலிபரை அடித்து கொன்ற புலி உடலை இழுத்து சென்று தின்றது. நாட்டிலேயே ஒரே சோதனையில் பிடிக்கப்பட்ட மிக அதிக தொகை. ஒடிசா மதுபான நிறுவனத்தில் கைப்பற்றப்பட்டு 290 கோடி. எண்ணுவதற்கு கூடுதல் எந்திரங்கள். எடுத்து செல்ல அதிக வாகனங்கள். கைரேகை வழங்க இயலாதவர்களுக்கு கருவெளி பதிவு மூலம் ஆதார் வழங்கலாம். மத்திய அரசு விளக்கம். இந்தியா தென்னாப்பிரிக்கா மோதும் 20வது ஓவர் கிரிக்கெட் டர்பனில் இன்று நடக்கிறது. லேடி சூப்பர் ஸ்டார் என்றாலே விமர்சிப்பதா? நயன்தாரா வேதனை. ஓகே தம்பி, சரி. இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்? ரசஞ்சோறு தான். கால் நேரமே வரைக்கும் வந்துட்டல. சரி, நாளைக்கு பார்ப்போமா. முதலிடம் அனைத்து தரத்தில் பாக்குத்தட்டுகள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும். ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சிஸ், தாமரபாளையம்.